திஸ் இஸ் ஸ்வேதா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 பிசினஸ் தட் ஆர் பூமிங் டியூ டு கொரோனா வைரஸ், அதாவது 15 பிசினஸ் வந்துட்டு வேலையே இல்லாம நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த 15 பிசினஸ் மட்டும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு இப்ப இந்த கொரோனா வைரஸால. சோ அப்படிப்பட்ட ஒரு 15 விஷயத்தை இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். சோ ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க. சோ ஃபேஸ் மாஸ்க் அவ்வளவு டிமாண்டா இருக்கு. சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ். செகண்ட் பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் சர்வீசஸ். சோ கிளீனிங் வந்து ரோட் சைட் கிளீன் பண்றவங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க, கரெக்டா ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்க, அந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறவங்க, சோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி நம்ம ரோட்ல வந்து நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம நார்மல் டேஸ்ல வந்து பாத்திருப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய பே பண்ண வேண்டியதா இருக்கு, சும்மா யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா சும்மாவே கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யாருமே வந்து வெளியே வரதுக்கு பயப்படுவாங்க, கரெக்டா, என்னதான் வந்து அவங்க வந்து மருந்து அடிக்கிறவங்களா இருந்தாலும் கிளீன் பண்றவங்களா இருந்தாலும் அவங்களும் ஒரு உயிர் தானே, சோ கண்டிப்பா வர பயப்படுவாங்க. சோ அந்த சில நிறைய பேர் இன்னும் வெளியே வரமாட்டாங்க, யாருமே நாங்க இந்த வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய அமௌண்ட் மணி தராங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த வேலையை நம்மளுக்காக இறங்கி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சோ இதான் ரெண்டாவது பிசினஸ். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ். சோ ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனால, ஸ்பெயின்ல, அதுக்கப்புறம் சவுத் கொரியால வந்து இந்த ட்ரான்ஸ் யூஸ் பண்றாங்க. ட்ரான்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ ட்ரான்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து போலீஸ் வந்து முன் வந்து நம்மளா வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிரை பணி வச்சு அவங்க வந்து நம்மள உள்ள போங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா ரோடோட நம்மள வந்து விரட்டிட்டு இருக்காங்க, நீங்க வராதிங்க நீங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க உயிரை பணைய வச்சு அவங்க நம்மள வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சவுத் கொரியால சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பீப்புளோ இல்ல போலீஸோ வெளியே வரமாட்டாங்க, எல்லாருமே உள்ளதா இருக்காங்க. அதுக்கு பதிலாக ட்ரான்ஸ் கேமரா யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி இந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக கூட இருக்கட்டும், நம்ம இதுல மக்கள் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி பூச்சி மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து மத்தவங்க யாருன்னா வெளியே வராங்களான்னு பாக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த நாட்டுல வந்து போயிட்டு இருக்கு. சோ நாலாவது பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசரி. என்னன்னா இந்த மாதிரி மது, கரெக்டா. சோ இதெல்லாம் வந்து இப்ப வந்து கிடைக்கிறதுல டாஸ்மாக் எல்லாமே மூடி இருக்கு. சோ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பிளாக்ல விற்கிறாங்க. சோ இதுதான் வந்து நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ். சோ இது வந்து ரொம்ப அதிகமா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஆறாவது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டெலிவரி சர்வீஸ். ஷாப்பிங் டெலிவரி சர்வீஸ் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஸ்விக்கியாக இருக்கட்டும் இல்லை ஊபராக இருக்கட்டும், ஸ்விக்கியாக இருக்கட்டும் இல்லைனா ஜொமேட்டோவோ இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுட் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஹோட்டல் போனால் கூட நம்ம வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து டேக் அவே பாலிசி தான். ஸோ எல்லாருமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுட் டெலிவரி இந்த சைடு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் கேம் அண்ட் பசில் மேக்கர்ஸ் மோனோபோலி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம இப்போ வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறமா இந்த கேம்ஸ்லாம் விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி போட்டுருவோம் ஓரமாக, கரெக்டாக. யாருமே இந்த கேமை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இப்போ அந்த கேமெல்லாம் எடுத்து உட்காந்து எல்லோரும் விளையாடிட்டு இருப்போம். இல்லாதவங்க நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்போ விளையாடிட்டுருக்கோம். ஸோ இந்த கேம் இந்த செக்ஷன்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் கண்டிப்பாக எல்லாருமே முக்கியம், எல்லாருமே ஜிம் போ 90% எல்லாருமே ஜிம் போகிறவங்க இருப்பீங்க. ஸோ 10% தான் வந்து வீட்டில் வந்து ஜிம் இருக்கும், கரெக்டாக. ஸோ வீட்லேயே வந்து மேக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஜிம் போக முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வீட்லேயே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்லேயே வந்து அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எட்டாவது விஷயம். ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் இப்போ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜி20 கண்ட்ரீஸோட பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே உட்காந்து ஒன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் பேசினாங்க டெசிஷனுக்காக, ஏன்னா யாருமே மீட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே பேசுறதாகட்டும் இல்லை ஃபோன் பில் ஆகட்டும் இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒன்பதாவது விஷயத்தில் இருக்கு. பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங். எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி பேயிங் கேம் இருக்கும் தெரியுமா, நம்மளுக்கு பே பண்ணுவோம் கரெக்டாக வின் பண்ணால். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹை டிமாண்டடாக போயிட்டு இருக்கு. பத்தாவது 11வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பராக இருக்கட்டும் இல்லை சோப் சேல்ஸு ஹேண்ட் சானிடைசர். இப்போ அப்பப்போ டிவிலேயே நம்மளுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசரோட சோப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 12வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் டாக்டர் சர்வீசஸ். ரிமோட் டாக்டர் சர்வீசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா நேரில் போவோம் கரெக்டான, சில டாக்டர்ஸே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, அதுக்கு நம்ம தனியாக வந்து அவங்ககிட்ட பே பண்ணுற நெட் பேங்கிங். ஸோ நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் வந்து அட்டம் பண்ணி அவங்க பார்த்துட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாது, நம்ம ஊரில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அங்கேயே வந்துட்டு பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாமே 2 மந்த்ஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது எல்லாமே 2 மந்த்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரையும் வந்து அவங்களே சேஃபாக வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. யாருமே இப்போ ஜிஹெச்சில் இல்லை. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலுமே இந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு, யாருமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும்
அதாவது கொரோனாவால் அஃபெக்ட் ஆன மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் அட்டெம்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து நெட் பேங்கிங் மூலமாக அவங்களுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரிமோட் டாக்டர் சர்வீசஸாக போயிட்டுருக்கு இப்போ. ஸோ 13வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலி கம்யூனிகேஷன், அதுக்கப்புறமா இந்த கான்ஃபரன்ஸ் கால், நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய மெசேஜஸ்லாம் வந்துட்டே இருக்குது. இப்போ கரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நிறைய நம்பர்ஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ வேல்யூ இருக்குது, உங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நெட் தரோம், இவ்வளோ நெட் ப்ரொவைட் பண்ணுறோம், இதுக்கு சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணுங்கள், இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுங்கள், ஏன்னா வெளியே போய் யாராலும் ரீசார்ஜ் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. அடுத்தது 14வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு. என்னன்னா புக்கிங் ஃபார் ஸ்பேஸ் டிராவல் டு மார்ஸ். என்னன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த உலகமே அறிய போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வைரஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாவில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் பார்த்தா ஒரு நாளைக்கு 2000 பேர் இறந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயே அவ்வளோ ஃபர்ஸ்ட் 1000 ஆரம்பிச்சது மொத்தம் இந்தியாவில் இப்போ 7000 கிட்டே வந்து நிற்குது. ஸோ அதனால வந்து இந்த நாடு அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மார்ஸ்க்காக வந்துட்டு எல்லாருமே புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹையர் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.